ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா, நம்ம சந்து கடை தாங்க. இங்கே வந்து ஒரு ரெண்டு மூணு விஷயம் ஃபேமஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா, சந்து கடை நெய், சந்து கடை பிரியாணி, அதுவும் முக்கியமாக இல்லாமல் சந்து கடை சம்சா. இந்த கடை பார்த்திங்கன்னா எப்பயுமே ரஷ்ஷாகவே இருக்குது. என்ன தான் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. மேக்கிங்லேயே நீங்கள் பாருங்கள், வேறு லெவலாக இருக்குது. சம்சா வந்து இங்கே செய்ய செய்ய இங்கே உருட்டுறாங்க, அங்கே வந்து பொறிக்கிறாங்க, டக்கு டக்குன்னு எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த கடையை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வந்து ஓனர்கிட்டே கேட்போம். வாங்க, என்னென்ன கேட்கலாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ மக்களே, இப்போ நம்ம ஓனரை மீட் பண்ண வந்திருக்கோம். இவர் தான் அண்ணன், நம்ம ஓனர். இவரை பற்றி டீட்டெயிலாக கேட்கலாம் சரிங்களா? அண்ணா, உங்கள் பேர் சொல்லுங்கண்ணா. என் பேர் ரவி. ஓகேண்ணா. எத்தனை வருஷமாக இந்த கடை நீங்கள் ரன் பண்ணிட்டுருக்கீங்க? 26 வருஷமாக ரன் பண்ணுவோம். அப்பா, 26 வருஷம். 96 வச்சேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். இந்த கடைக்கு பேர் என்ன முதல்ல சொல்லுங்கள்? ரவி சம்சா, என் பேரே வச்சுட்டேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். அதாவது சந்து கடையில் வந்து இது ஒரு ஃபேமஸான ஒரு கடைன்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம். அதுவும் இல்லாமல் ஒரு நாளைக்கு எத்தனை சம்சா நீங்கள் போடுறீங்கண்ணா? ஒரு நாளைக்கு 2000 சம்சா. சூப்பர் சூப்பர். நான் சம்சா கடைன்னு சொன்னோம்னா சம்சா மட்டும்தான் இருக்கும்னு நினச்சேன். காலிஃப்ளவர் அந்த கவர் எதை வச்சுங்க, அதெல்லாம் என்னது? அது வந்து இந்த சம்சாவோட சைடு பீஸ். ஓ ஓகே, அது நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும். ஆமாம், சைடு பீஸ். ரைட் ரைட். நான் போகிறதுக்குள்ளே அந்த டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன். ரைட். சரிங்களா? காலிஃப்ளவர், மிளகா பச்சு, மூணு ஐட்டம் நாங்கள் அடுத்தடுத்து ரன்னியாக போட்டுக்கிட்டே இருப்போம். சரி சரி. அதான் நான் பார்த்துட்டே இருக்கிறேன். இங்கே போட்டுட்டு இங்கே வந்து ஒருத்தர் தடவிட்டே இருக்கிறாரு மாவை, இன்னொருத்தர் போட்டுறாரு, ஒருத்தர் போ காலியாகிட்டே இருக்குது. அதுவும் இல்லாமல் செம்ம ரஷ்ஷாக இருக்குது. எப்படி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்க? எத்தனை பேர் இங்கே வேலை பார்க்குறாங்க கடையில்? நம்ம கடையில் மொத்தம் 7 பேர் வேலை பார்க்குறோம். 7 பேர் என்னோட சேர்த்து. சரி சரி சரி. நானும் ஆளோட ஓனராக இருந்தாலும் அவர் ஒரு தொழிலாளி சொல்கிறாரு. ஆமாம், நம்ம உழைப்பு தானே முக்கியம். ஆஹா, ஆளுங்களோட சேர்ந்து வேலை பார்த்தா மட்டும்தான் கடை ரன்னிங் பண்ண. கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. வெறும் கல்லால் உட்காந்தோம்னா ஒன்றும் வராது. அதெல்லாம் விடாது, அது கதைக்காது. ஆமாம் ஆமாம் ஆமாம். உழைப்பு தான் மனிதனுக்கு முதல் முக்கியம். கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. உழைப்பு இருந்தால் மட்டும்தான் முன்னுக்கு வர முடியும். சரி 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 சரி. இது நான் அனுபவப்பட்டு கற்றுக்கிட்டது. சரி சரி. நான் ஒரு நிமிஷம் நின்று பார்த்தேன், இந்த சம்சாவை கட் பண்ணி மேலே அந்த தூள் மாதிரி போகிறீங்களா, அது என்ன? அது மிளகு, மல்லி, ஜீரகம், உப்பு, இது எல்லாம் கலந்து. இது என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ என்னக்கிட்ட சாப்பிட்ற 2 சம்சா உங்களுக்கு செரிச்சிரும். இந்த ஜீரகம்லாம் கலக்கிறதுனால உடனே செரிச்சிரும். அதுக்கு மேலே ஆனியன் வைப்பேன். அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த 2 சம்சாவில் கொலஸ்ட்ரால் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கொலஸ்ட்ரால் எடுத்தேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்டதுனா ஹெல்த்துக்கு தான். இதுக்கு முன்னாடி சாப்பிட்டதுக்குலாம் நான் கொலஸ்ட்ரால் எடுக்க முடியாது. ரெண்டாக 2 சம்சா சாப்பிட்டீங்களா, அந்த கொலஸ்ட்ரால் எடுத்தேன். கொடுத்துருவேன். கரெக்டு தான். வெங்காயம் சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் வந்து கண்ட்ரோல் பண்ணோம். ஆமாம். சரி சரி சரி. அதனால் பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் ரேட்டு சொல்லுங்கள், ஒரு சம்சா எவ்வளோ? நான் முதல்ல ஸ்டார்டிங்கில் வந்து 3/4 ரூபா போட்டேன், 75 பீஸா. சரி சரி. இன்னைக்கு 6 ரூபா போடுறேன். சரி சரி சரி. பரவாயில்ல, ஒர்த்தாக இருக்குல்ல, குவாலிட்டி இருக்குல்ல. 10 ரூபா கூட கொடுக்கலாம் நீங்கள். இல்லை இல்லை, நல்லா இருங்க. ஃப்ரெஷ்ஷான காலையில் டெய்லி மாறிவிட்டு போயிடுவேன். சரி. அன்னன்னைக்கு உள்ள காய்கறி மட்டும்தான் வாங்கிட்டு வருவேன். சரி சரி. வாங்கி வைக்கிறதெல்லாம் கிடையாது. ஓகே ஓகே. அடுத்த மாதிரி ஒரு வாரம் கடையில் ஸ்டோர் பண்ணுறதுலாம் கிடையாது. அன்னன்னைக்கு ஃப்ரெஷ்ஷு. ஆமாம். தெளிவாக கேரட்டு தெளிவாக இருக்காது நினைக்கிறேன். இருக்காதுங்கிறது அப்பாற்பட்டது, ஆனால் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடாது. சரி. என்ன கேட்டால் அன்னன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக போட்டால் நல்லாயிருக்கும். ரெண்டாவது நல்ல பொருள் வாங்க. வெங்காயத்துலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆமாம். கேரட்லேருந்து வெங்காயத்துலேருந்து எல்லாம் நல்ல பொருள் தான் இருக்கும். இந்த சம்சாருனாலே ஒரு என்னென்னு சொல்லுவாங்கன்னா, இந்த அலுவன கேரட்டு, அலுவன சம்சா இப்படிலாம் போடுறான்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். சில கடையில் கேள்வி அதே மாதிரி தான். ஆனால் அதை மாற்றி அமைச்சிருக்கேன். சரி சரி சரி. அது மாற்றி அமைச்சு எங்கள் கஸ்டமருக்கு அவ்வளோ பேருக்குன்னு தெரியும். கண்டிப்பாக கண்டிப்பாக. அப்படி பண்ணனால தானே இவ்வளோ கும்பல் நிற்கிது, எல்லாம் டெய்லி வந்து வாங்கிட்டு போகிறாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. யாராவது வருவாங்களா? ஆமாம். நல்ல பொருள், நல்ல தரம். சரி சரி சரி. வர்றவங்களை வந்து ரொம்ப நேரம் நிற்க வைக்க மாட்டோம். கூடிய மட்டும் எங்களால் முடிஞ்ச அளவு சீக்கிரம் கொடுத்துருவோம். கண்டிப்பாக கண்டிப்பாக. இதை நாங்கள் வந்து சூடாக கொடுக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் பேர் நிப்பாட்டணும், தவிர மற்றபடி நிப்பாட்டுறதுக்கெலாம் வரும். புரியுது புரியுது புரியுது. அதாவது சூடாக வாங்கிட்டு போகிறதாவது நிப்பாட்டுறீங்க? நிப்பாட்டேன். அது ஒன்றும் தப்பு இல்லை. நல்ல சாப்பிட்றதுக்கு வெயிட் பண்ணி கூட வாங்கிட்டு போகலாம். வெயிட் பண்ணி வாங்கிட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இவ்வளோ சம்சாக்கு வந்து இவ்வளோ வெங்காயம்லாம் நீங்கள் வச்சு தரீங்க. அதாவது ஒரு சம்சா வேணாலும் மேலே வெங்காயம் வச்சு தரீங்களே, எப்படி உங்களுக்கு கட்டுப்படி ஆகுது? அது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று விட்டால் தான் உன்னை பிடிக்க முடியும். கண்டிப்பாக 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 கண்டிப்பாக. என்ன சொல்கிறீங்க, விட்டு கொடுத்தான் வாழணுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். சரி சரி. என்ன சொல்றீங்க, வெங்காயம் விலை கூட இருக்கும்போது நான் கஷ்டப்படுவேன், இந்த லாபத்துலேருந்து எடுத்து உள்ளே போடுவேன். கம்மியாக இருக்கும்போது அதை சம்பாரிச்சுக்குவேன். சரி சரி. அது என்ன பண்ணுவாங்க, அடுத்த இடத்துல வந்து விலை கூடங்கும்போது என்ன பண்ணுவாங்க, வைக்க மாட்டாங்க. சரி சரி. கம்மியாக இருக்கும்போது வச்சு கொடுப்பாங்க, அதனால தான் அவங்க ஃபெயிலியர் ஆகிடுறாங்க. சரி சரி. வேறு ஒன்றும் இல்லை. ஓகே. இந்த பொருளாக இருந்தால் தரமோ தரம்னா தரம். ஓகே ஓகே ஓகே. இந்த கேரட்டு வந்து 100 ரூபா இருந்தாலும் போட்டுடணும். இந்த வெங்காயம் 100 ரூபா இருந்தால் போட்டுடணும். போட்டால் தான் அது நல்லாயிருக்கும். கண்டிப்பாக. மாற்றி 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 எது கம்மியாக இருக்கோ அதை போட்டு. வெங்காயம் வந்து, அதாவது சில கடலெலாம் பார்த்துருக்கேன் நான், கேள்விப்பட்டிருக்கேன்,
வெங்காயம் போடுவாங்க. இதே வெங்காய விலை ஏறி போச்சுன்னா அது போல கேபேஜ் அதாவது அந்த முட்டைகோசு எல்லாத்தையும் கலந்து போட்டு விட்ருவாங்க. முட்டைகோசு கலந்து போடுவாங்க. அந்த இது எப்போதுமே இருக்காது. சரி சரி. இந்த நேரம் இந்த வாஜ்பாய் பேரில் அந்த காலத்தில் சாப்பிட்ட சமசாவும் இதே தான், அதே டேஸ்ட்ல தான் இருக்கும். அதே தான் எதுவும் மாற்றம் எதுவுமே இல்லை. இந்த ரேட்டு ஏறிடுச்சுன்னு அது போடுறது இது அதெல்லாம் கிடையாது. மாற்றமே கிடையாது. அன்னையிலேருந்து இடம் போட்டு தான் இவ்வளவுக்கு இவ்வளவு இடம் போட்டு தான் போடுவேன். சரி சரி சரி. உடனில் பார்த்தீங்கன்னா திராட்சை வச்சிருப்பேன் தனியா. சரி சரி. எல்லாமே இடம் போட்டு தான் நான் போடுவேன். ஓகே ஓகே. கொஞ்சம் லேட் ஆனால் கூட இந்த குத்து மதிப்பாக போகிறதெல்லாம் கிடையாது. இவ்வளவுக்கு இவ்வளவு அக்யூரேட்டா போடணும். ஓகே ஓகே. அதனால அதனால தான் நல்ல டேஸ்ட். ஓகே ஓகே. சரி ரைட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பேசிட்டே இருந்தோம்னா சம்சம் முடிஞ்சு போயிடும். நான் வெறும் கையோட தான் போகணும். இவ்வளோ தூரம் வந்துட்டு சாப்பிடாம போகிறோம். நல்லா இருக்காதுல்ல. கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி ஆகணும். ஆமாம். ஒரு காலிஃப்ளவரு ரெண்டு மூணு சம்சா சாப்பிட்டுட்டு அதை இது சொன்னீங்களா, அது என்னது சைட் பீஸ் அது நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். சரிங்களா, பார்த்துட்டு நான் என்னோட ரிவ்யூ வந்து நான் மக்கள்கிட்டயும் சொல்கிறேன். சரிங்களா, இப்போ உங்களை கண்டிப்பாக இன்னும் நல்லா கஸ்டமர் நல்லா இன்னும் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருப்பாங்க. சரிங்களா, நீங்களும் மக்களுக்கு வந்து இதே மாதிரி கண்டிப்பாக அடுத்த இதில் வந்து நல்லா ஹெல்த்தியாகவே கொடுங்க ஃபுட்ஸ் எல்லாம். சரிங்களா, இதோட இதோ பெட்டராக தான் கொடுங்க. சரி ஓகே ஓகே. இதோட கம்மியாக போகாது. ஓகே ஓகே ஓகே. ரொம்ப நன்றிண்ணே, நீங்கள் உங்கள்கிட்ட பேச ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. எனக்கு உங்களை சந்தேகத்தில் எனக்கும் ரொம்ப சந்தோஷம். ஓகே ஓகே, ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. அவங்க சாப்பிட்டு பார்த்துடலாமா? ஆமாம். ஓகேண்ணே, தேங்க்ஸ்ண்ணே. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு விஷயம் உங்கள்ட்ட சொல்லணும்னு நினைக்கிறேங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு பெரிய ஹோட்டல் போனோம் வச்சுக்கோங்களேன், இந்த தாலின்னு சொல்லுவாங்க, இந்த சாப்பாடு ஃபுல் மீல்ஸ் இருக்குல்ல, அது தாலின்னு சொல்லுவாங்க. அது எல்லாம் அங்கே என்னென்ன இருக்கோ எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வைப்பாங்க. அது இது ஒரு விஷயம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம லேடிஸ் எல்லாம் கல்யாணம் ஆகிடுச்சு வச்சுக்கோங்களேன், இந்த கல்யாணம் ஆனவங்களுக்கு வந்து ஒரு சீர் மாதிரி சொல்லுவாங்களே, புகுந்த வீட்டுக்கு போகிறதுக்கு சீர் மாதிரி, அது மாதிரி தான் இந்த ரெண்டு விஷயம் மிங்கிள் பண்ணி பாருங்கள். அது மாதிரி தான் அண்ணன் கொடுத்துருக்காரு நமக்கு. பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தட்டில் அது இது 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 சம்சா, இது காலிஃப்ளவரு, இது மிளகா பஜ்ஜி, இது வந்து அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த சைடு சைடு கட்டு அதுதான் இது. அதாவது அந்த சம்சாவோட சைடு தூள் வரும்ல அந்த இது, அதுலேயும் அந்த தூள் போட்டிருக்காங்க. எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா வெங்காயம் இருக்கு. விற்கிற விலைக்கு வெங்காயத்தை வந்து லைட்டாக வைக்கலைங்க, தூவி போடுறாங்க, அப்படி போடுறாங்க. சரி ரைட்டு, இது வந்து சம்சா கடை, முதல் சம்சாவை டேஸ்ட் பண்ணுறோம். அது பார்த்திங்கன்னா நல்லா சூடாகவே இருக்குது. இந்த சம்சா வந்து எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா ஆனியன் வேறு லெவலாக போடுறாங்க. மேலே அந்த ஆனி வெங்காயத்தை, அதாவது இந்த சம்சாவை கட் பண்ணி வெங்காயத்தை போட்டு மேலே அந்த தூளை போட்டு தராங்க. சாப்பிட போகிறேன். ஆஹா, ஃபுல்லாக மாசு. செம்ம சூடாக இருக்குது, அதனால தான் பேச முடியல, மன்னிச்சுக்கோங்க. வெங்காயத்தை பாருங்கள், அடுத்து பார்த்திங்கன்னா சம்சா மீன், அதுக்கு சைடு வந்து அந்த காலிஃப்ளவர், அது சாப்பிட போகிறேன். நல்லா அந்த கிறிஸ்பி, ஆஹா, அதாவது பிரியாணி சாப்பிட்றப்போ இந்த வெங்காயம் பச்சடி எப்படி அது மேட்ச் ஆகுதோ அதே மாதிரி சம்சாவுக்கும் காலிஃப்ளவருக்கும் வேறு லெவலாக மேட்ச் ஆகுது. வழக்கமாக ஒன்று சொல்லுவேன், என்னன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்களே, தயவு செஞ்சு இது ஃபுல்லாக நான் சாப்பிட போகிறது இல்லை, ஏன்னா அதிகமாக இருக்குது, ஃபுல்லாக சாப்பிட போகிறதில்ல. யாருமே தயவு செஞ்சு கண் வச்சிடாதீங்க, நான் ரொம்ப அஃபெக்ட் ஆகிட்டேன், அதனால் கண் வைக்காதீங்க. மிளகா பஜ்ஜி, ஆஹா, பச்சை மிளகா காரம், நல்லா தான் இருக்குது, ஆனால் லைட்டாக காரமாக தான் இருக்குது. மிளகா நல்லா காரமாக தானே இருக்கும். ஸோ ஃபைனலாக
கொஞ்சம் முன்னாடி வாங்க. சம்சா சாப்பிட்டாச்சு, காலிஃப்ளவர் சாப்பிட்டாச்சு, மிளகா பஜ்ஜி பாய் சாப்பிட்டேன். வாய் கொஞ்சம் எரியனால பாதி தான். அடுத்து இது ஒன்று கொடுத்துருக்காரு, இந்த சைடு அதை பார்க்க வந்து ஒரு வாட்டி நான் ஜோலோ சிப்பு ட்ரை பண்ணேன், பார்க்க அது மாதிரி தான் இருக்குது. மேலே அந்த காரமான அந்த தூளை போட்டு நல்லா தான் இருக்கும். அதுவும் வெங்காயத்தோட சாப்பிட்றேன். வெங்காயத்தோட எது போட்டாலும் நல்லா காம்பினேஷன் சூப்பராக இருக்குது. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டேன். சாப்பாடு சாப்பிட்டு தான் வயிறு ரொம்ப, நீங்கள் பார்த்துருப்பீங்க. சம்சா, மிளகா பஜ்ஜி, காலிஃப்ளவர் சாப்பிட்டு வயிறு ரொம்பினது இன்றைக்கி தான். அது மட்டும் இல்லைங்க, இந்த கடை வந்து பார்த்திங்கன்னா காலைல, நீங்கள் நம்ப மாட்டீங்க, காலைல 11:30 ஆரம்பிக்கிறாங்க, நைட்டு 10:30 வரைக்கும் கடை இருக்குது. நீங்கள் பொறுமையாக காலைல வரலாம், மதியானம் வரலாம், சாயந்தரம் வரலாம், நைட்டு கூட வரலாம். 10:30 வரைக்கும் கடை உண்டு, ஞாயிற்றுக்கிழமை கடை உண்டு. அதனால் சண்டே மட்டும்தான் லீவுனா சண்டே வரலாம். எப்பயுமே ரஷ்ஷாக தான் இருக்கும், லைட்டாக வெயிட் பண்ணி தான் வாங்கிட்டு போகணும். ஏன்னா சுட சுட வேணும்னா வெயிட் பண்ணி தான் வாங்கிட்டு போகணும். எனக்கு பார்த்திங்கன்னா வேறு லெவலாக இருக்குது. சம்சாவும் காலிஃப்ளவர் வேறு லெவல். அதுவும் அந்த வெங்காயம் போகிறாங்க பாருங்கள், அதுதாங்க நல்ல ப்ளஸ்ஸு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஏதோ ஒரு தூள் சொன்னார்ல, மிளகா தூள், ஜீரகம், என்னென்னமோ போடுறாங்க, அவங்களோட இது வேறு லெவலாக இருக்குது. அந்த தூளோடு சாப்பிட்டிங்கன்னா அந்த உதட்டுக்கு பார்த்திங்களா ஓரமாக லைட்டாக அந்த சுருக்குன்னு இருக்குது, எல்லாமே பக்கா மாசு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நீங்களும் வந்து இங்கே ட்ரை பண்ணுங்கள். நிறையா பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க. ட்ரை பண்ணவங்க கீழே கமெண்ட்டில் எப்படின்னு சொல்லுங்கள். ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணிவிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த கரண்ட் கம்பி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் வணக்கம், நன்றி.